வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சைக்காலஜி 9th and 10th unit பார்க்கலாம். 9th unit பொருத்தப்பாடின்மை, நெறிபிறல் நடத்தை, மனநலம். நமது உயர் செயல்களுக்கு அடிப்படையான சக்திகளின் உறைவிடமாக மனதினை கருதலாம். நமது மனம் 3 நிலைகளில் செயல்படுகிறது. அவை நனவு நிலை, துணை நனவு நிலை அல்லது இடைமனநிலை, அடிமனநிலையான நனவெளி நிலை. மனப்போராட்டங்களின் வகைகள் 3. அவை அணுகுதல், அணுகுதல், விலகுதல். மனமுறிவினை தரத்தக்க நிலையில் ஒருவன் எவ்வாறு செயல்படுகிறான் என்பதனை முக்கியமாக 5 காரணிகள் நிர்ணயிக்கின்றன. தன் தவறை பிறர் மீது பழிபோடுதல் என்பது புறத்தெறிதல் ஆகும். மனப்பான்மையை அளவிடும் முறையை தர்ஸ்டன் உருவாக்கினார். மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. சரியான முடிவெடுக்க முடியாத நிலையில் ஏற்படுவது மனப்போராட்டம். அருகில் இருப்பவரின் புத்தகத்தை திருடுவது பிரச்சனை நடத்தை. ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயற்பாட்டை குறிப்பது மனநலம் என்று ஹெட்ஃபீல்டு கூறுகிறார். பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கமே மனநலம் என்றவர் மார்கன் கிங். மனிதர்கள் மேற்கொள்ளும் தற்காப்பு நடத்தைகள் 60 ஆகும். பகற்கனவு என்பது ஒருவித தற்காப்பு நடத்தையாகும். தீவிரமான மனநோய்க்கு எடுத்துக்காட்டு மனச்சிதைவு ஆகும். உலக்கிராமம் என்ற கோட்பாட்டினை தந்தவர் மார்சல் மெக்லுஹன் ஆவார். விரைவு கல்வி திட்டம், வளமை கல்வி திட்டம் போன்றவை மீத்திறன்மிக்க குழந்தைகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டவைகளாகும். பொருத்தப்பாட்டின்மைக்கான காரணங்கள் 3. அவை சமூக காரணிகள், குடும்ப காரணிகள், பள்ளி காரணிகள். பதினேழு வயதிற்குள் செய்யும் குற்றங்கள் நெறிப்பிறழ்விற்குள் அடங்கும். மனமுறிவு தீவிர மனவெளிச்சிகளையும் மனப்போராட்டங்களையும் தோற்றுவிக்கும். எக்குற்றங்களை பெரியவர்கள் செய்தால் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்களோ, அக்குற்றங்களை செய்யும் சிறுவர் சிறுமியர்களை நெறிப்பிறழ்வுடையவர்களாக கருத வேண்டும். மனநலம் மிக்கவனை உளவியலாளர்கள் பொருத்தப்பாட்டை பெற்றவன் என அழைக்கின்றனர். மனநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் 2. அவை முற்சார்பு காரணங்கள், திடீரென தோன்றி தூண்டுதலாக அமையும் காரணங்கள். அடுத்து 10th unit வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும். வழிகாட்டுதலுக்கு வரையறை கொடுத்தவர்கள் ஜே ஜோன்ஸ், குரோ மற்றும் குரோ. அறிவுரை பகர்தலுக்கு வரையறை கொடுத்தவர் டால்பார்ட்.
நியூசம் என்பவர் அறிவுரை பகிர்தலில் இடம்பெறும் படிநிலைகளை விளக்கியுள்ளார். நியூசம் என்பவர் அறிவுரை பகிர்தலில் இடம்பெறும் படிநிலைகளை விளக்கியுள்ளார். அறிவுரை பகிர்தல் முறை மூன்று. அவை நேரடி அறிவுரை பகிர்தல், மறைமுக அறிவுரை பகிர்தல், சமரச முறை அறிவுரை பகிர்தல். அறிவுரை பகிர்தல் முறை மூன்று. அவை நேரடி அறிவுரை பகிர்தல், மறைமுக அறிவுரை பகிர்தல், சமரச முறை அறிவுரை பகிர்தல். மறைமுக அறிவுரை பகிர்தலை பிரபலப்படுத்தியவர் கார்ல் ரோஜர்ஸ். மறைமுக அறிவுரை பகிர்தலை பிரபலப்படுத்தியவர் கார்ல் ரோஜர்ஸ். அறிவுரை பகிர்தலில் சமரச முறை எஃப்சி தார்ன். அறிவுரை பகிர்தலில் சமரச முறை எஃப்சி தார்ன். தீவிர பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு மனக்குழப்பத்தில் உள்ளோருக்கு தனிநபர் அறிவுரை பகிர்தல் முறையே சாலச்சிறந்தது. தீவிர பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு மனக்குழப்பத்தில் உள்ளோருக்கு தனிநபர் அறிவுரை பகிர்தல் முறையே சாலச்சிறந்தது. மாணவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வகை பணிகளின் தொகுப்பே வழிகாட்டுதலாகும். ஹோயிட். மாணவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான பல வகை பணிகளின் தொகுப்பே வழிகாட்டுதலாகும் என்றவர் ஹோயிட். அறிவுரை பகிர்தல் என்பது வழிகாட்டலின் ஓர் உட்கூரே ஆகும். அறிவுரை பகிர்தல் என்பது வழிகாட்டலின் ஓர் உட்கூரே ஆகும். மீத்திறன் குழந்தைகளை ஆண்டு இறுதியில் அடுத்த வகுப்புக்கு மாற்றாமல் அதற்கடுத்த உயர் வகுப்புகளுக்கு மாற்றும் முறை துரித பிரிவு மாற்றல் முறையாகும். மீத்திறன் குழந்தைகளை ஆண்டு இறுதியில் அடுத்த வகுப்புக்கு மாற்றாமல் அதற்கடுத்த உயர் வகுப்புகளுக்கு மாற்றும் முறை துரித பிரிவு மாற்றல் முறையாகும். பள்ளி பாடங்களில் சாதாரண நிலையிலும் இரண்டு ஆண்டுகளுக்கு தாமதித்த நிலையில் இருக்கும் மாணவர்களை கல்வியில் பிற்பட்டவர்கள் எனலாம். ஸ்ரில்பர்ட். பள்ளி பாடங்களில் சாதாரண நிலையினின்றும் இரண்டு ஆண்டுகளுக்கு தாமதித்த நிலையில் இருக்கும் மாணவர்களை கல்வியில் பிற்பட்டவர்கள் எனலாம். ஸ்ரில்பர்ட். ஆண்டர்சன் வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர். ஆண்டர்சன் வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர். விடலை பருவத்திற்கு தேவைப்படுவது வாழ்க்கை குறிக்கோள் வழிகாட்டலாகும். விடலை பருவத்திற்கு தேவைப்படுவது வாழ்க்கை குறிக்கோள் வழிகாட்டலாகும். சாதாரண அறிவுரை பகிர்தலில் அறிவுரை வழங்குபவர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். சாதாரண அறிவுரை பகிர்தலில் அறிவுரை வழங்குபவர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். அறிவுரை பகிர்தலின் மையமாக செயல்படும் பகுதி நேர்காணலாகும். அறிவுரை பகிர்தலின் மையமாக செயல்படும் பகுதி நேர்காணலாகும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 9th and 10th யூனிட் ஃபுல்லாகவே தொகுத்து கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 6th to 12th வரைக்கும் இருக்க ஓல்டு புக் சிலபஸ் எல்லாமே தமிழ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். நியூ புக்கில் 6th சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.